சென்னையில் ஆன்லைன் இறைச்சி விற்பனை விலை கணிசமாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கொரோனா நோய் கட்டுப்படுத்த கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமலில் உள்ளது இறைச்சிக் கடைகள் ஆன்லைனில் மட்டுமே செயல்படலாம் என தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது இதன் இதரொலியாக முழு ஊரடங்குக்கு முன்பு எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த ஒரு கிலோ ஆட்டுக்கரியின் விலை தற்போது ஆயிரத்து ஐம்பது ரூபாய் முதல் ஆயிரத்து நூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது தெருவோர சிறு இறைச்சி கடை விற்பனையாளர்களும் செல்போனில் ஆர்டர் எடுத்து வீட்டுக்கே சென்று விநியோகம் செய்கின்றனர் இதில் ஒரு கிலோ ஆட்டுக்கரியின் விலை தொள்ளாயிரத்து அறுபது முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது ஆட்டுக்கரியின் விலை கிலோ ஒன்றுக்கு முன்னூறு முதல் முன்னூற்று ஐம்பது ரூபாய் வரை உயர்ந்திருக்கிறது லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு போன லாக்டவுன்லேயே பிஸ்னஸ் வந்து நிறைய மக்கள் வந்து இப்போது வெளியில் வாங்கிறதுக்கும் எங்ககிட்ட வாங்குறதுக்கும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு ஹைஜீனிக் ஸ்டோர்ஸுன்றதுனால நிறைய பேர் அப்போ மாறினாங்க இந்த லாக்டவுனில் ஆன்லைன் மாத்திரம் தான் சொல்லும்போது இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் ஆன்லைன் கொஞ்சம் யோசித்து வாங்கிறவங்க இல்லை கடைக்கு வந்தால் தான் நான் வாங்கினா நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறவங்கெல்லாம் இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முன்னாடி லாக்டவுனுக்கும் இப்போக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு டு நாலு மடங்கு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இதனிடையே கோழிக்கறியை பொறுத்தவரை ஒரு கிலோ இருநூற்று முப்பது ரூபாய் முதல் இருநூற்று நாற்பது ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது முந்நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது எனினும் உன்பை விட விற்பனை நன்றாகவே இருப்பதாக ஆன்லைன் நிறுவன உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க